நெக்ஸ்ட் ஆர்டர். தேங்க்யூ. சரி, ஏதாச்சும் ஆர்டர் பண்ணுறீங்களா? ஹாய்டா, ஏதோ முக்கியமாக பேசணும்னு சொன்னேன், என்ன விஷயம்? அது வந்து எப்படி ஆரம்பிக்கணும்னு தெரில. என்னன்னு சொல்லுடா, சொன்னால் தானே தெரியும். அதான், எப்படின்னு சொன்னால் ஒரு ரியாக்ஷன் எப்படி இருக்குன்னு நினச்சாலே. சொல்லுடா, எதுனாலும் பார்த்துக்கலாம். ஓகே, ஒன்றும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு நீ கதை எழுதுற ஸ்டாப் பண்ணணும். ஏன், ஸ்டோரி பிடிக்கலையா? இல்லை க்ரிஞ்சாக இருக்கா? அப்போது வீட்டில் சொன்னாங்களா கல்யாணத்துக்கு அப்புறம் வீட்டோடு இருக்கணும், நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு? சே, ஹவ் மேல் டாமினேஷன். உங்களுக்கெல்லாம் ஒரு பொண்ணோட மனசை புரிஞ்சிக்க முடியாதுல்ல? உன்னை போய் லவ் பண்ணனே, ஸோ க்ரூவல். என்ன நீ பாட்டி பேசிட்டே போகிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ தேவையில்லாமல் யோசிச்சுட்ருக்க. நான் சொல்ல வந்த விஷயமே வேறு. சார், டீ காஃபி ஏதாச்சும் ஆர்டர்? சார், என்னை பார்த்தா கூலாக சில் பண்ணுற மாதிரி இருக்கா சார்? டேய், ஆல்ரெடி சூடாக தான்டா இருக்கேன், போடா. ஆர் கோல்ட் ஐட்டம்ஸ் லைக் கோக், பெப்சி, மொஜிட்டோ, ஃபலூடா, சோடா? ஓகே சார், பாய் சார். இப்போ என்ன சின்ன இப்படி சூடாக இருக்க? சீக்கிரமாக தான் சொல்ல சொன்ன, நீ நம்பிய மாட்டியான்னு சொல்லாமையே இருக்கும்ல. என்னன்னு சொல்லுடா, ஏன் இவ்வளோ யோசிக்கிற? ஓகே, நான் சொல்கிறேன், ஆனால் நீ ஓவராக ரியாக்ட் பண்ணக்கூடாது, ஓகேவா? சீக்கிரமாக சொல்லுடா. என்னன்னா, நீ எழுதுறதெல்லாம் நிஜத்தில் அப்படியே நடக்குது. ஆ ஆ, நம்புறது கொஞ்சம் கஷ்டம்தான், ஆனால் அதான் உண்மை. என்னடா காலையே சரக்கு போட்டியா என்ன? பின்னடா, நீ சொல்கிறது நம்புற மாதிரியே இல்லை. எனக்கு என்ன, சூப்பர் பவரா இல்லை தேஜாவா இல்லை பிரேக்கப் ட்ரை பண்ணுறியா? ஹே, என்னை பார்த்து பயப்படுறியா? ஹே, உண்மையை சொல்கிறக்கு எனக்கு என்ன பயம்? எங்கேருந்து ஆரம்பிச்சுன்னு சொல்கிறேன், அப்போ ஏன் நம்புறியான்னு பார்க்கலாம். அன்றைக்கி ஒரு நாள் எழுந்திரிச்சு குளிச்சு ட்ரெஸ் மாற்றி கிளம்பி ரெடியாகி சாப்பிட உட்காரும்போது என்ன சடங்கு செஞ்சாங்களா? ஆ, கேவலமாக இருக்கா முடியும். பின்ன என்னடா, நான் எதை கேட்குறேன் நீ எதை சொல்கிற, பாயிண்ட்டுக்கு வா. அதுக்கு தான் வரேன். சாப்பிட உட்காந்தனா? சாப்பிட்டோல. சாப்பிட்டாச்சு. ஏய், கட் பண்ணுடா. அட்டென்மெண்ட் என்னம்மா? கட் பண்ணுடா. ஓ, நீ ஃப்ளாஷ்பேக் சொன்னியா? ஓகே, சாரி சாரி. ஏண்டா, ஒரு ஃபோன் வந்துச்சுன்னு சொல்ல மாட்டியா? அதுக்கு காலில் எழுந்திரிச்சேன், அடுத்தவனை கலாய்ச்சேன், எதுக்கு? இல்லைம்மா, நீ ஒரு ரைட்ரு, ஒரு ஆர்டரா பிடுங்க வேணா, ஷார்ட்டாக சொல்லு. ஓகே. ஏ, நிறுத்து, ஃபோன் என்ன சொன்னா? இதுக்குத்தான் நான் ஆர்டராக சொல்கிறேன்னு. சரி, சொல்லி தொலை. ஹலோ தம்பி, சொல்லுங்க சார். ஒரு ஆக்சிடென்ட்டு, ஃபோட்டோ எடுக்க வரியா? எங்கே? ஹாய் சார். ஏன்ப்பா இவ்வளோ நேரம்? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. சரிவா. இப்போ வர எந்த க்ரௌண்டும் இல்லை சார். ஆமாம், இங்கே தான் ஆக்சிடெண்ட் ஆயிருக்கு. ஆமாம், லோக்கல் இன்ஸ்பெக்டரையும் ஆம்புலன்ஸையும் வர சொல்லிடுங்க. அப்படியே ஃபாரன்சிக் டீமுக்கும் சொல்லிடுங்க, வந்தாங்கன்னா செக் பண்ணிவிட்டு அனுப்பிச்சிடலாம். ஆமாம், எப்போ சார் ஆக்சிடெண்ட் ஆச்சு? நேற்று நைட்டு தான் பாச்சு சார்.
அங்கே பார். என்ன சார் இப்படியா இருக்கு? சொன்னல்ல உள்ளே பாடி இருக்கு. உள்ள இல்லை, அங்கே இருக்கு. கேஸ் ஸ்டோர் லைனுக்கு வாங்க. ஹலோ, ஆம்புலன்ஸ் வந்தாச்சா? வந்தாச்சு சார். ஓவர். சரி, ஓகே, சீக்கிரமாக வர சொல்லுங்கள். ஓவர். எப்படி சார் நடந்திருக்கும்? குடிச்சிட்டு ஓட்டியிருக்கான் போலக்குதுப்பா. காருக்குள்ளே பாட்டில் கிடந்தது, ரேஷ் டிரைவிங் வேற, எடுத்துன்னு போய் சொருவிட்டுக்கிறான். இடிச்ச வேகத்தில் காரை விட்டு வெளில வந்து வந்துக்கிறான்ப்பா. கல்லில் தலைப்பட்டு ரத்தம் ஃபுல்லாக செதறி துடிச்சு செத்துருக்கிறான். ஒரு நிமிஷம் சார். யோ, இங்கே வாயா. வந்துட்டேன் சார். ஃபோட்டோ எடுத்தாச்சா இல்லையா? எடுத்தாச்சு சார். எடுத்தாச்சுன்னா வேமா கிளம்ப சொல்லு. ஒரு நிமிஷம் சார், கிளம்பிடுவாங்க சார். பார்த்துட்டு வேமா போக சொல்லு. யார் சார் செத்தது? யாருன்னு தெரில. மீட்டர் சரவணன் அந்நியாயத்துக்கு வட்டி விட்டு சம்பாரிச்சான்ல, அதான் இப்படி கிடக்குறான். எத்தனை பேரோட வைத்தறிச்சல் சும்மா விடுமா? மீட்டர் வட்டியாக விட்டு ஏழைங்களோட வைத்தறிச்சலை சம்பாரிச்சான்ல, அதுதான் இப்படி செத்து கிடக்குறான். நான் கூட இதை சாதாரண ஆக்சிடென்ட் தான் நினச்சேன். ஆனால் அவர் சொல்ல சொல்ல இது எங்கேயோ கேட்ட மாதிரியே இருந்தது. அப்புறம்தான் நீ எழுதின புக்கு ஞாபகம். உன்னோட ஸ்டோரியில் கூட இதே மாதிரி வட்டி விட்டு சம்பாதிக்கிறவன் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போவனு எழுதியிருந்தல. உன் கிளாஸில் தாண்டா. ஏய், நான் கேட்கவே இல்லையாப்பா. சார், ரொம்ப நேரமாக பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்துச்சு, அதான் தேவைப்படுமோன்னு. ரொம்ப நல்லவனாக இருக்காதரா, முடிச்சுட்ருவாங்க போ. ஏண்டா, ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் பற்றி எப்போவோ எழுதுனது, அதுக்கு ஊரில் நடக்கிற எல்லா ஆக்சிடெண்ட்டுக்கும் நான் தான் காரணமா? வெறும் ஆக்சிடென்ட்னா பரவாயில்ல, அவன் பண்ணுற வேலை, ஹிஸ்ட்ரி, வேர் அபவுட்ஸ், ஃபேமிலி டீட்டெயில்ஸ், எங்கிருந்து வந்தான், எப்படி செத்தான், இதெல்லாமே மேட்ச் ஆகுது. சரிடா, நேம் மேட்ச் ஆகலல்ல. நான் எழுதுனது மீட்டர் ஆறுமுகம் பற்றி, நீ சொல்கிறவன் பேர் சரவணன். ம், நானும் அப்படி தான் நினச்சேன். டென்த்தில் தான் அவன் பேரை சரவணன் சேஞ்ச் பண்ணியிருக்கான். பிறந்தப்போ அவனுக்கு இருந்த பேர் ஆறுமுகம். டேய், இது கோயின்சிடென்ஸாக கூட இருக்கலாம்ல. இதை போய் ஒரு இன்சிடென்ட்னா பரவாயில்ல. இப்படி தான் அன்றைக்கி ஒரு நாள் வீட்டில் பேப்பர் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது ஏர் ரைஃபிள் ஷாப் போன திடீர்னு கேன்சரில் செத்துட்டதாகவும், அதனால் அவங்க ஒய்ஃப் மென்டல் ஆகிட்டு அவங்க பேப்பரில் படித்தேன். இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் உன்னோட ஸ்டோரியில் படித்த மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம். டவுட்டில் புக் எடுத்து படிக்க ஆரம்பித்தேன். படிக்க படிக்க ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. நீ எழுதினது எல்லாமே நிஜத்தில் அப்படியே நடந்திருக்கு. அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக இந்த ஷாப்பில் போய் விசாரித்தேன். அவங்களும் அந்த புக்கில் எழுதினபடியே
எல்லாமே நடந்திருக்குன்னு சொன்னாங்க. இதுக்கு என்ன சொல்கிறேன், அது மட்டும் இல்லை, இந்த புக்கில் நீ எழுதினபடி அப்படியே நடந்திருக்கு. இந்த புக்கு தான் எல்லாத்துக்கும் காரணம். இந்த டாக்குமெண்ட்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாம் பாரு, இதெல்லாம் தெளிவாக போட்டுருக்கு பாரு. இந்த புக்கில் இருக்க காப்பி, நியூஸ் பேப்பர் கட்டிங், இதெல்லாம் கோயின்சிடென்ஸ் சொல்ல வரியா? நம்புறதுக்கு இதெல்லாம் தான் காரணமா? ஏம்மா, நீ பாசிட்டிவாக எழுதியிருந்தால் பரவாயில்ல, நீ எழுதுனது பூராமே நெகட்டிவாக இருக்குது. நீ எழுதுறது நடக்குதா இல்லை நடக்கிறத எழுதுறியான்னு தெரில, ஆனால் நடக்குது. அதனால் ஏதாவது ப்ராப்ளம் வருமோ தான் எனக்கு பயமாக இருக்குது. மேரேஜ் வரைக்கும் ஓகே, ஆனால் அதே பயத்தோட என்னால் கடைசி வரைக்கும் வாழ முடியாது. இதெல்லாம் பார்த்தாடா பயப்படுற, இதெல்லாம் மூட நம்பிக்கைடா, இதை போய் நம்பிட்டுருக்க. Then prove it. என்ன இதெல்லாம் நடக்கிறது இல்லைன்னு ப்ரூவ் பண்ணு. சரி, இதை படிச்சு பாரு. என்ன எழுதியிருக்க? படிச்சு பாரு. ஏதா ஏடா கூடமா எழுதி வம்பளை மாட்டி விட்றது. படிச்சு பாருடா, அப்போ தானே தெரியும் நடக்குதா இல்லையான்னு. என்ன எழுதியிருக்க போகிற? காலை நேர காபி ஷாப்பில் சாதாரணமாக பேசிக்கொண்டிருந்த காதலன் ரத்தம் தெரிக்க இறந்து விடுகிறான். என்ன வணக்கம். காபி ஷாப்பில் நடந்த கொலைக்கு காரணமான பெண் போலீசார் கைது செய்தனர். தன் கணவன் இறப்பிற்கு காரணமாக இருந்த புத்தகத்தை எழுதிய தேவியை குறிவைத்ததாகவும் அது தவறுதலாக சரணை கொன்றுவிட்டதாக வாக்குமூலம் கொடுத்தார். நீண்ட இடைவெளிக்கு பிறகு எழுத்தாளர் தேவி எழுதும் அடுத்த புத்தகம் பற்றிய அறிவிப்பு. இதில் தன் நண்பன் கொலைக்கு காரணமான கொலையாளியை சிறையிலேயே பழிவாங்குவது போல அமைந்துள்ளதாக தகவல். அப்படியே நடக்குது. நீ சொல்றது நம்புற மாதிரியே இல்லை. இந்த புக்கு தான் எல்லாத்துக்கும் காரணம்.
இதெல்லாம் மூட நம்பிக்கையா? இதெல்லாம் நடக்கிறது என்ன ப்ரூவ் பண்ணு.